அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நாஹாஸ் ஹேக்ஸ் தமிழ். ஒருத்தர் தான் செய்யக்கூடிய பணியின் காரணமாக தான் அவருடைய அந்தஸ்தும் மரியாதையும் சமூகத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதும் அவர் செய்யக்கூடிய வேலை தான். ஏதாவது ஒரு வேலை நிச்சயம் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் விரும்பிய வேலை எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். கௌரவமாக வேலைக்கு போகிறவங்க அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு வித மன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. அதாவது அறக்காசு உத்தியோகமாக இருந்தாலும் அரண்மனையில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் படித்து முடித்த அத்தனை பேருக்கும் அரசாங்கத்தில் வேலை கிடைக்குமா? ஜாதகத்தில் அரசாங்கத்து வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது அமையும். அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை வீட்டில் பிறந்திருந்தால் கூட கல்வியில் உயர்ந்து அரசு வேலையை அடைவாங்க. சரி, விரும்பிய வேலை கிடைக்கவும் நீங்கள் இருக்கிற பணியில் உள்ள பிரச்சனைகள் விலகவும் என்ன வழி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உடனே உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லை, வேலை நிரந்தரம் அடையவுக்கும் நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு காயத்ரி மந்திரம் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவோட கடைசியில். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். சரி, இப்போது நல்ல வேலை கிடைக்க வேலையில் உள்ள பிரச்சனைகள் விலக என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும், அதாவது 9 வாரங்கள் தொடர்ந்து பைரவரை வழிபட்டு வரணும். கடைசி வாரத்தில் அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் உடனடியாக பலன் கிடைக்கும். அரியக்குடியில், அதாவது காரைக்குடிக்கு அருகில் உள்ள அரியக்குடி தென் திருவேங்கடமுடையானுக்கும் தாயாருக்கும் 12 வெள்ளிக்கிழமைகள் அர்ச்சனை செய்து சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரும்பிய வேலை கிடைக்கும். அருள்மிகு ராமநாதர் கோயில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில், பிரசன்ன வெங்கடரமண கோயில் ஆகிய கோயிலுக்கு சென்று வழிபட வேலை கிடைக்கும். அரச மரத்தை தொடர்ந்து 43 நாட்கள் அரச மரத்தோட வேரில் நீர் விட்டு வந்தால் நினச்ச வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம். பைரவருக்கு 27 மிளகுகளை கருப்பு துணியில் கட்டி நல்லெண்ணெய் அல்லது இழுப்பெண்ணெய் விட்டு விளக்கேற்றிக்கிட்டு வந்தீங்கனாலும் நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும், உங்களுடைய பணி நிரந்தரமாகும். புள்ளிகள் இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை 4 துண்டங்களாக வெட்டி உங்கள் 13 முறை உங்கள் தலையை சுற்றி 4 தெருக்கள் இணையில இடத்துல ஒரு திக்குக்கு ஒன்றா எரிஞ்சிருங்க. இதை வந்து தொடர்ந்து 7 நாட்கள் செய்யலாம். இது வேலை கிடைக்காதவங்களுடைய எதிர்மறை சக்திகளை அழித்து தடைகளை நீங்கிறதுக்கு வழி கிடைக்கும். இப்போ வேலை கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிறதோட பதவி உயர்வு கிடைக்கிறது கண்டிப்பாக உறுதியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.